எப்ப பார்த்தாலும் மக்கள் திடீர்னு வந்து இப்ப நமக்கே பாடம் எடுக்கிறாங்க இயற்கை வேளாண்மை பற்றி, சுற்றுச்சூழல் பற்றி. ஒரு இயற்கை வேளாண்மை பல ஆண்டுகளா செஞ்சுட்டு இருக்கிறவன் நான். ஆகவே அப்படிதான், நான் வளர்த்த ஜல்லிக்கட்டு மாடு நானே அவுத்து விட்டு என் மேல கேஸ் இருக்கு. ஜல்லிக்கட்டு போயிட்டு இருக்க, இதத்தான் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்க. எந்த ஜல்லிக்கட்டுலயும் ஒண்ணு பாக்கலையே. கூடிய சீக்கிரம் உண்மை நான் கண்டுபிடிக்கிறேன். முதல்ல சிங்கமன்னர்ல நான் ஜல்லிக்கட்டு காலை அவுத்து விட்டதுக்கு சிவகங்கை மாவட்ட காவல்துறை என் மேல வழக்கு போட்டிருக்கு. வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறேன். நான் ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துக்கு நானும் பெரிய ரவுடி தான். ஆனா எனக்கு பாடம் எடுக்கிறது யாரு? வெறும் மாடு வளர்க்கலைங்கிறது மட்டும் இல்ல, நாய் வளர்த்தாலும் நாட்டு நாய் வளர்க்க மாட்டேன், வெளிநாட்டு நாய் வளர்ப்பேங்கிற சீமான் போன்றவர்கள். என்ன யு பி ட்ரூ டு யுவர் ஓன் வேர்ட்ஸ்ங்கிறேன். எது வேணாலும் சொல்ல, நான் பேசுற அரசியல் பெருசு இல்ல. எங்க வீட்டுல இருக்கிற வீராங்கிற நாய் உலக அரசியல் பண்ணிட்டு இருக்கான். அவன் பெரிய அரசியல் ஆயிட்டான். என்ன அவர் நாட்டு நாயை பேசிட்டு அவர் இதை வெளிநாட்டு நாயை வளர்க்கிறாரு? நானாடா வளர்க்கிறேன், வளர்த்த பிறகுதான்டா தெரியுது இந்த வரலாறு. நாட்டு நாயும் தான் வளர்க்கிறேன். சூறான ஒருத்தர் இருந்தான், அவன் இந்த தெருவில் உழவிட்டு வரணும் போனா எங்கேயும் பிள்ளை பிடிச்சிட்டு போயிட்டான். இவன் இந்த இவன் இந்த நாய் இதே நம்ம பேசுனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரியுது. ஆனா அது பேசாம நம்ம இருந்திருக்கலாம் இருக்கு. பேசணும்னா பாருங்க, அவர் இந்த நாய் வளர்க்கிறாரு அப்படின்னு அதுதான் விச வச்சு கொள்ள முடியும். கொண்டாந்து கொடுத்துட்டாங்க, வளர்ந்துட்டான், இனிமேதான் மாத்தணும். நீங்க பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன், விஞ்ஞான பூர்வமா விஞ்ஞானிகள் அணுகட்டும். மேசம் தான் விஞ்ஞானியா அது தெரியுமா? இல்ல சீமான் விஞ்ஞானியா, இல்ல சரத்குமார் விஞ்ஞானியா, இல்ல வைகோ விஞ்ஞானியா? ஹைட்ரோ கார்பன் சீமான் இருக்கிறான், அவன் இல்ல விஞ்ஞானி தான். ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இருக்க விஞ்ஞானியா இருக்க முடியல, விவசாயியா இருந்தாலே போதும்.